कर्पूर कांति देहाय ब्रह्ममूर्ति धराय च वेद शास्त्र परिज्ञाय दत्तात्रेय नमोस्तुते अन्बान यूट्यूब नेयर्गलुक्कु अन्बु कलंद पणिवान वणक्कत्तै तेरिविक्कोळ्कीरेन् नव कोल्गलिन् ओर् अद्भुतमान आत्रल मिक्क ओर् ग्रहम् एन्रु चोन्नाल् अदु शनि भगवान् दान् कारणम् एन्राल् ओव्वोरु राशियिल् रेंडरै आण्डुगळ् अवर् तोडर्न्दु मेदुवाग नगर्न्दु इन्द उलगत्तिल् इरुक्किन्र एल्ला विषयंगळै அவர் ஒரு துல்லியமாக கர்ம பலனை கேட்டபடி பலாபலன்கள் கொடுக்கின்றார். அதனால்தான் சனி பகவான் உச்சமடையும் ராசியாக துலாம் ராசியை தேர்ந்தெடுத்தார். நீதிமானாக திகழக்கூடிய சனி பகவான் வந்து கால புருஷ தத்துவ ராசிப்படி கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை கர்ம வினையின் அடிப்படையில அவருடைய முஞ்சன்ம வினைகளை கேட்டபடி யோக பலன்களை தருகிறார். அந்த ஒரு சனி பகவான் ஒவ்வொரு ராசியை கடக்க ரெண்டரை ஆண்டுகள் விதத்துல பன்னிரண்டு ராசிகளை கடக்க அதாவது ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கிறார். இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு சமயம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான பொருளாதார நிலைகள் மனிதனுடைய ஒரு இண்டிவிஜுவலான அவருடைய லைஃபுக்கு உண்டாகின அனைத்து வகையான படைப்புகளை பற்றி அவருடைய அனைத்து வகையான முன்னேற்றங்களை பற்றி ஒரு துல்லியமாக கர்ம பலன் ஏற்றபடி பலன்கள் கொடுக்கிறார். அந்த சனி பகவான் இருக்கிற ஆண்டு கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் ரெண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து இடப்பெயர்ச்சாவார். அப்படி ஆகும்போது அந்த சனி பெயர்ச்சி என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இப்போ சனி பகவான் ஏன் நாம் இந்த பேச்சு பார்த்து பேசிட்டு இருக்கோம் என்றால் சனி பகவான் வந்து மே 23 தேதியிலிருந்து அக்டோபர் 11 தேதி வரை வக்ரமடைகிறார். இது என்ன சுவாமி புதுசா சொல்றீங்க, வக்ரமடைந்தால் என்ன, வக்ரமடைந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா நாம ஜெனரலாவே பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கிறது, ஒரு மனிதன் வந்து அவனுடைய புத்தி வக்ரமடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வக்ரமடைந்திருக்கிறது என்றால் அவரை நேர்கத்தில் செல்கின்ற அந்த பாதையிலிருந்து அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு அவர் புதிதாக செயல்கூடிய ஒரு செயல்கள் என்பதை வக்ரமாகிறது. வக்ரம் இன் தி சென்ஸ் பின்னோக்கி செல்லுதல், ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி செல்கின்ற ஒரு மனிதன் எவ்வாறு பின்னோக்கி வக்ரமடைந்து செல்கின்றானோ அதுபோலே கிரகங்களில் முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய குரு பகவான், சனி பகவான், புத பகவான் வக்ரமடைகிறதுண்டு. அப்படி வக்ரமடையும் போது அவங்க பின்னோக்கி செல்வார்கள். பின்னோக்கி செல்லும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தால் மெதுவாக நகர்ந்து நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு நிலை என்பது கொடுப்பார். பர்டிகுலர்லி ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு உண்டாகின ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக ஒரு பொன்காரகனாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் கர்மகாரகனாகிய ஜீவகாரகனாகிய அல்லது ஆயுள்காரகனாக போற்றப்படக்கூடியவர். இந்த ரெண்டு கிரகங்களை தான் ஒருத்தர் வளர்ச்சி கொடுக்கிறார், ஒருத்தர் தளர்ச்சி கொடுக்கிறார். அப்போ சனி பகவான் வக்ரமடையும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்பது இருக்கிறது. பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கும்? சரி, இந்த வக்ரம் என்றால் பின்னோக்கு செல்லுதான் சொல்லி இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சனி பகவான் வந்து மகர ராசியில் வந்து அவருடைய ஆட்சி வீட்டில் வந்து ஆட்சி பலத்தோடு அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார், பெயர்ச்சி அடைந்திருந்தார். இப்ப அந்த சனி பகவான் வந்து அதே ராசியில அதாவது மகர ராசியிலேயே அவருடைய வக்ர பெயர்ச்சி என்பதே நடக்கிறது. எவ்வாறு எனில் நீங்க பார்த்தா, அதாவது வந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து திருவோணத்திலிருந்து உத்திராடத்தை நோக்கி, அதாவது அவருடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு தனுசு ராசி நோக்கி நகர்கிறார். அதாவது பின்னோக்கி நகர்கிறார். அதாவது மகரத்திலிருந்து, அதாவது திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வருகிறார். அப்படி வரும்போது எத்தகையான சிறப்புகள் இந்த உலகத்தில் நடக்கும்? சனி பகவான் என்றாலே மந்தனன் பேர் உண்டு. மந்தன் என்றால் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். நவகிரகங்களில் வரிசையில் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான். அதனால்தான் அவர் ஒவ்வொரு ராசியை கடக்க ரெண்டரை ஆண்டு எடுத்துக்கிறார். அப்படி ஒரு வக்ரம் அடையும் போது அவர் மீண்டும் மெதுவாக நடக்கிறார். அதனாலதான் அவருடைய காலம் என்றதை நம்ம பார்த்தோம்னா 141 நாட்கள் வந்து அவர் வக்ரகத்தில் இருக்கிறார். அதாவது மே
23ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வரை இருக்கின்ற 141 நாட்கள் வந்து அவர் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு. ரைட் சார், வக்கரமா இருக்கும்போது எப்படி ஒரு சூழ்நிலை என்றால், சூரிய பகவான் வந்து இந்த நவகிரகங்களில் நாயகனாக போற்றப்படக்கூடியவர். அந்த சனி பகவான் வந்து, சூரிய பகவான் வந்து, சூரிய பகவானுக்கு 9வது வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது வக்கரம் அடைகிறார். அதாவது வந்து 251 டிகிரிக்கு வரும்போது சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறார். 109 டிகிரிக்கு, அதாவது வந்து 5வது வீடு, சூரியன் இருக்கின்ற வீட்டிலிருந்து 5வது வீட்டுக்கு அவர் வரும்போது நமக்கு வந்து வக்கர நிவிருத்தி அடைகிறார். ஸோ வக்கர நிவிருத்தி அடைந்ததுக்கு பிறகு அவர் சில நாட்டுகளை மீண்டும் மறுபடியும் மகர ராசிலேயே தங்க போறார். ஏன்னா அவர் அடுத்து சனி பயிற்சி ஆகிற வரை அதாவது மகர ராசிலேயே தங்க போறார். இப்போ இந்த மகர ராசியில வக்கர பயிற்சி ஆகிறதுனால என்ன ஒரு நன்மை, என்ன ஒரு தீமை அப்படின்னு பார்த்தா 12 ராசிகளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மகரத்தில் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் அவ்வளவு சஞ்சாரம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், சந்திர பகவானுக்கு சனி பகவானுக்கு ஆகாது. அதனால தான் மனது வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறா. இப்போ சனி பகவான் வந்து திருவோணத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது யாராவது நிம்மதியாக தூங்க முடியுதா? தூங்க முடியாது. ஏன்னா அவருடைய மனநிலை வந்து பயங்கரமான ஒரு உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். சரி, உத்திராடத்துக்கு வராரு சுவாமி, அது என்ன நடக்கும்? உத்திராட சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது என்ன, அவரும் பகைய கிரகம் தானே, இங்கே அங்கே மனசு பாதிக்க செய்கிறார். இங்கே சனி, அதாவது சூரிய பகவான் வந்து தனுக்காரக்கனு சொல்லக்கூடியவரை, அதாவது உடலுக்காரக்கரு மனக்காரக்கரு, மனக்காரக்கர் ராசியில் இருக்கும்போது நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனதை பாதிக்க செய்கிறார். அப்போது உத்திராடத்துக்கு வரும்போது உடலை பாதிக்க செய்வரன்னு பயம் வரும், பயப்பட வேண்டாம். 12 ராசிகளுக்கு ஒரு கலவையான பலன் தரப்போகிறார். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எத்தகையான ஒரு பலனை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். காரணம் என்றால், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை, அஸ்வினி முதல் 27 வரை இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோக நிலைகளை கொடுக்கக்கூடியவரே. இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை எவை, அல்லது ஒரு மோசமான நிலையை அடையக்கூடிய ராசிகளை எவை? ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரக்கு நீங்க ஜீவனக்காரக்கிற, அதாவது சனி பகவான் வக்கரமடைகிறார், அதாவது சனி பகவான் வந்து தசமஸ்தானத்துக்கு வரார் என்றாலே நமக்கு ஒரு குழப்பம் வரும். காரணம் என்றால், அது அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரே, அது குரு பகவான் அவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, குரு பகவான் அதிசாரமாக இப்போ கும்பத்துக்கு செல்கிறார். ஸோ இவர் மகரத்திலேயே குடியிருந்தார். ஸோ அடுத்து என்ன நடக்க போகிறது, 12 ராசிகள் என்றது ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக சனி பகவான் வக்கர பயிற்சி என்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஜாகிரத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்றால், பெருந்தொற்று காலகட்டத்தில் பயங்கரமான மனக்குழப்பத்தில் மக்களை வாட்டி வதைக்கின்ற தருணத்தில் வந்து உலக, அதாவது எல்லா நாடுகளும் வந்து தவித்து கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து சனி பயிற்சி வக்கரமடைகிறது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன் நான், அதாவது குரு பகவானோட சனி பகவான் கூட்டணியில் இருக்கும்போது இந்த பெருந்தொற்றினுடைய தாக்கம் கம்மியாக இருந்தது பாருங்க. அதாவது 4ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வந்து அதிசாரமாக வந்து கும்பராசிக்கு சென்றிருந்தார். கும்பராசிக்கு சென்றதுக்கு பிறகு சனி பகவான் தனியாக வந்து 10ஆம் வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டாரு. அவருடைய ஆற்றல் வந்து வீரியம் அதிகமாயிடுச்சு. அதனால இப்போ 2வது அலை என்பது வேகமாக அதாவது வேகமான ஒரு பாதிப்புகளை கொடுக்கறது. காரணம், ஒரு சுபக்கிரகம் முழு சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய பிரசன்ஸில் வந்து சனி பகவானுடைய கன்ஜங்ஷனில் இருக்கும்போது அவர் வந்து அந்த அளவுக்கு தொந்தர தீமைகளை கொடுக்க முடியாத ஒரு அவஸ்தையில் இருந்தார். குரு பகவான் இப்போ அவர் வந்து அதிசாரமாக முந்திய ராசிக்கு சென்று விட்டாரோ, சனி பகவானுடைய வீரியமிக்க ஆற்றல் வந்து, ஏன்னா பேசிக்கலி நேச்சுரலி சனி பகவான் வந்து குரூயல் பிளானட், கர்மத்தை கேட்டபடி பலன் தரதுல எந்த விதமான பாகுபாடு பார்க்காதவர், நீதிமான். அவங்க அவங்கள கர்ம வினைகளை கேட்டபடி துல்லியமாக கச்சிதமாக தராசு, தர்ம தராசு போலே பலாபலன் கொடுக்கறதுனால இத்தகையான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்ம தெளிவாக இந்த நேரத்தில் நம்ம பதிவிட வேண்டும். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்க போகின்றது, சனி மகாதசை நடப்பவர்களுக்கு அல்லது விம்சோத்தர மகாதசைகளில் சனி மகாதசை அல்லது சனி புக்திகள்
இது போன்ற நிலைகள் அல்லது சனி நட்சத்திரங்களாகி பூசம் அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் இருக்கும்போது எத்தகையான உத்திராட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு எத்தகையான மாறுபாடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். சிறந்த ஒரு ஆளுமை ஒரு தலைமை பண்புகளுக்கு கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் எத்தகையான சிறப்புகள் நடக்க போகிறது என்றது நாம பார்க்க போகிறோம். சிம்மராசி என்னும் போது நமக்கு தெரியும், அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எந்த விதமான விடாமுயற்சி இல்லாமல் அதிகாரத்தை மயமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு ராசி. சனி பெயர்ச்சியில் ஏற்கனவே விசேஷமான தனயோகத்தை கிடைக்கின்றது. காரணம் என்றால் சனி பகவான் 3, 6, 11 இடங்களுக்கு வரும்போது முடிச்சூடா மன்னன் ஆக்குவான் என்றது ஒரு பொதுவான ஜோதிட விதி. அப்படி இருக்கும்போது நமக்கு சனி பகவான் வந்து நல்ல யோகத்தை, சனி பகவான் சூரிய அதாவது கடந்த 2020 ஜனவரி 24 அன்று சனி பெயர்ச்சி அடையும் போது சனி பகவான் வந்து சிம்மராசிக்கு வந்து 6 இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து விசேஷமான தனயோகம் இருக்கிறது, பதவிகளில் சிறந்த ஒரு உயர்ந்த நிலைகள் அடையக்கூடிய நிலை, மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அதிகார ஓட்டத்தில் வந்து ஒரு மிக புகழ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி உயர்வுகள் தந்திருக்கிறார் என்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுபோலவே ருச்சிக யோகம் ராஜயோக அமைப்புகளில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை உறுதியாக தந்திருக்கிறார். அந்த வகையில் இப்போ சனி பெயர்ச்சி வக்ரம் அடையும் போது எத்தகையான சிறப்பு நமக்கு நடக்க போகிறது என்று பார்த்தால் அதே யோக பலன் நமக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய நிலை என்பது. காரணம் என்றால் 6 பாவத்தில் சனி பகவானுக்கு ஒரு சிறந்த இடம், சனி பகவானுக்கு வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து சனி வந்து 6 இடத்துல வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது நமக்கு விசேஷமான தனயோகத்தை மட்டும் இல்லாமல் செய்யும் தொழில மிகப்பெரிய ஒரு சிறப்பான முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு பதவி அதிகார நிலைகள் கொடுக்கக்கூடிய நிலை என்பது, தலைமை பண்புகள் கொடுக்கக்கூடியது, அதிகார யோகத்தால் மிகப்பெரிய நன்மைகள் அடையக்கூடிய நிலை, ஒரு ராஜா போலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு ராஜயோக அமைப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வையில் நமக்கு சிம்மராசியில் இருந்த 3 இடத்துல அவருடைய பார்வை விழுகிறது. அந்த ஒரு பார்வையினால் எடுத்த காரியங்களில் வெற்றி, எது தொட்டாலும் தோல்வி தழுவாத வண்ணத்தில் வெற்றி மேலே வெற்றி குவிக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோக நிலை என்பது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் விழுவுறதுனால சில சமயத்தில் உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்தாலும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல், ஒரு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யோக நிலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து 3 பாவத்திலாக அவருக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் விழுகிறது. அது மட்டும் இல்லாமல் யோக நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிற்ஸ்தானம் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோக நிலை என்பது அதுக்குண்டாகிற ஒரு காலகட்டம் என்பதை. சிலருக்கு தசா புக்திகள் சனி மகாதிசை சனி மகா தசை அல்லது புக்திகள் நடக்கும்போது விபரீத ராஜயோக அடிப்படையிலும் மகத்தான ராஜயோகங்கள் கொடுக்கக்கூடிய நிலை என்பது சிம்மராசி அன்பர்களை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே இருந்த குழப்பங்களை முற்றிலும் மாறி ஒரு நல்ல யோக நிலை பெறக்கூடிய நிலை. இளைய சகோதர வரத்திலும் பயங்கரமான மனக்குழப்பங்களை முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல யோக நிலை என்பதை. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துக்காக அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பதை, படிச்சிருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நிலை என்பது, பல வருஷங்களாக கோர்ட்டு வழக்கு கேசுகள் மூலமாக காலதாமதமாகி அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல கோர்ட்டு வாஜ்யங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது, நோய் நொடிகள் இல்லாமல் தாயார் உடல் ஆரோக்கிய நிலையிலோ குழப்பம் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிலிருந்து அந்த பாதிப்புலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது. கல்யாண காட்சிகள் நடக்காதவங்களுக்கு அவங்களுக்கு 3 இடத்துல முயற்சிகள் மூலமாக அல்ல சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் மூலமாக செய்யக்கூடிய பல முயற்சிகள் அவங்களுக்கு சாதகமான ஒரு யோக நிலை என்பது நம்ம காணப்படுகிறது. பாகிஸ்தானத்தில் உயர்நிலை எதிர்பாராத செல்வ செழிப்பு யோக நிலை, அதிகார பதவி உயர்வுகளை பெறக்கூடிய நிலை, உத்தியோக உயர்வுகள் அல்லது ப்ரமோஷன்ஸ் அல்லது ஊதிய உயர்வு இது போன்ற நிலை, இந்த மிகப்பெரிய ஒரு தொற்று காலத்தில் கூட அவங்களுக்கு ஒரு யோகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை.
மக்கள் நடுவிலே ஒரு செல்வாக்கு, பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் பெருமையும் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக நாம் இந்த 140 நாடுகளை பெறலாம். அது மட்டும் இல்லை, உத்தியோகஸ்தானத்தில் தொழிலில் உள்ளவங்க, தனியார் தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல எதிர்பாராத லாபங்கள், செல்வளங்கள், எங்கு சென்றாலும் மக்கள் நடுவில் ஒரு நல்ல பேரு புகழும் பெறக்கூடிய ஒரு யோக நிலை என்பது, செய்யும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது, எதிர்பாராத தன வரவு என்பது, செல்வ செழிப்பு என்பது, இது போன்ற பல நல்ல யோக நிலைகள் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.